அனைவருக்கும் அடியனின் பணிவான வணக்கங்கள் இனிய ஆங்கில புத்தாண்டு நாள் வாழ்த்துக்களும் வணக்கங்களும் பார்க்குறபோது ஒவ்வொரு ராசிக்காகவும் வந்து ராசி பலன் பார்க்கறக்கு வரோம் இதில் வந்துட்டு நம்ம இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எப்படிலாம் இருக்கோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கறக்கு வரும் ராகு கேது பேர்ச்சி இப்பொழுது குரு பகவான் இருக்கக்கூடிய நிலைகள் எல்லாம் வைத்து மற்ற கிரகங்கள் இருக்கிற நிலைகளையும் வைத்தும் உங்கள் ராசிக்கு இந்த ஒரு வருஷத்துக்கான ஒரு ஆயுள் பலன் மாதிரி எப்படி இருந்துக்கலாம் எப்படி நடந்துக்கலாம் மனதை நம்ம எப்படி வச்சுக்கலாம் அப்படிங்கிறத பற்றின சில விஷயங்கள்லாம் பார்க்கறக்கு வரும் இது உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்க வரும் நம்ம வாழ்க்கையில் நிறைய தேவைகள் இருக்குது நிறைய விஷயங்கள் எதிர்பார்ப்புகள் இருக்கும் பல கேள்விகளுக்கும் நமக்கு வந்து விடை கிடைக்காமல் இருக்க வரலாம் அவைகளெல்லாம் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்து முடிவு செய்கிறது தான் சிறந்த வழியாக இருக்க வரும் பொதுவாக எப்படி இருந்துக்கலாம் இந்த கிரகத்துடைய அசைவுகளில் நம்முடைய வாழ்க்கையில் எது போன்ற ஒரு அசைவுகள் இருக்கணும் எப்படி நம்ம வச்சுக்கிட்டா நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இதை நீங்கள் வந்து பயன்படுத்தி வரணும் முழுமையாக உங்கள் வாழ்க்கையே நான் சொல்லக்கூடிய இந்த பலன்தான் தீர்மானிச்சிடும் அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டாம் தனிப்பட்ட ஜாதகம் தீர்மானிக்க வரும் அந்த தனிப்பட்ட ஜாதகத்தையும் தன்முனைப்பு சுய முயற்சி விடாப்பிடி கட்டுப்பாடுகள் இவைகளெல்லாம் கடந்து நம்முடைய தான தர்மங்கள் நம்மளை வந்து சிறப்பான முறையில் வழிநடத்த செய்ய வரும் மனமே அத்தனைக்கும் காரணம் எனவே அந்த மனதை கொண்டு நம்ம வாழ்க்கையில் சகலத்தையும் வெல்லவும் முடியும் தன்முனைப்போட விழிப்புணர்ச்சியோடு இருந்துக்குவாங்க உங்களுடைய வாழ்க்கையை சிறப்பாக இருக்க செய்வரும் இந்த ஜோதிடத்தை கூட இணைச்ச நம்ம வாழ்க்கையில் வந்து சில தடைகள்லாம் வரும் நம்ம வாழ்க்கையில் சில அதிர்ஷ்டங்களும் நம்ம வாழ்க்கையில் குறுக்கீடுகள் அவ்வப்போது வந்து போக வரும் அதை கொஞ்சம் அப்படியே தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு மாதிரி பயணம் பண்ணோம்னா நிச்சயமாக வெற்றிகரமான வாழ்க்கையாகவே இருக்க வரும் அதற்காக வேண்டிதான் இந்த ஒரு சின்ன இந்த ராசி பலன்ற ஒரு பதிவு உங்களுக்கு நான் கொடுத்துட்ருக்கு வரேன் தொடர்ச்சியாக பாருங்கள் ஒவ்வொரு ராசிக்காகவும் தனித்தனியாக எல்லாம் கொடுக்கறக்கு வரேன் தொடர்ந்து பாருங்கள் ஆத்மா வணக்கங்கள் நட்சத்திர அதிர்ஷ்டங்கள் இந்த புத்தகம் ஒரு சிறந்த வாழ்க்கைக்கு வழிகாட்டியாக இருக்க வரும் அனைவருடம் இருக்க வேண்டிய ஒரு அத்தியாவசியமான வழிகாட்டி புத்தகம் இந்த புத்தகம் இந்த ஒரு புத்தகம் உங்கள் குடும்பம் பரம்பரை யாவருக்கும் பலன் தரக்கூடியதாக இருக்க வரும் அனைவருமே பார்த்துக்கு வரலாம் ஒரு புத்தகத்திலேயே பேப்பர் புத்தகம் கிடையாது இது பிடிஎஃப் ஃபார்மேட்டில் மொபைல் கம்ப்யூட்டர் லேப்டாப்பில் படிக்கக்கூடிய வசதி கொண்ட புத்தகம் இந்த புத்தகம் விரும்புவோர் வாங்கி பலன் பெறலாம் நன்றி கடகராசி அன்பர்களுக்கு இந்த ஆண்டு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறக்கு வரோம் ராஜ கிரகங்கள் என்று சொல்லக்கூடியவங்க அதாவது நீண்ட காலமாக ஒரு வீட்டில் இருந்து ஆட்சி செய்யக்கூடிய கிரகங்களை தான் நம்ம மிக முக்கியமாக எடுத்துக்க வரோம் இந்த பயிற்சி பல நம்ம பார்க்கறக்கு வரோம் அந்த வகையில் கடகராசிக்காரர்களுக்கு எடுத்துட்டோம்னாக்கா எட்டாவது ஸ்தானத்துல சனீஸ்வர பகவானும் ஒன்பதாவது ஸ்தானத்துல ராகு பகவானும் பத்தாவது ஸ்தானத்துல குரு பகவானும் மூன்றாவது ஸ்தானத்துல கேது பகவானும் அமர்ந்திருக்க வராங்க மிக முக்கியமாக நீண்ட காலமாக ஆட்சி ஆளக்கூடிய கிரகங்கள் இவங்க தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் மிக பெரும் தாக்குதலை ஏற்படுத்தக்கூடியவங்க யாருன்னாக்கா இந்த நான்கு கிரகங்கள் தான் முக்கிய முக்கியமானவங்க அதில் கிரகம் என்று சொல்லக்கூடிய ராகு கேதுக்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு வந்து கருமாவை செய்ய வைக்கக்கூடியவங்களாக இருக்க வருவாங்க ஒரு நல்லது செய்ய வைக்கிறதோ அது தப்பை செய்ய வைக்கிறதுக்கோ ஒரு ஆத்ம தொடர்போடு ஒரு காரணமாக இருக்க வருவாங்க சனீஸ்வர பகவான் அதில் நாம் செய்த ஒரு வினைகள் நல்லதாக இருந்தால் நல்ல பலனை கொடுப்பார் சங்கடமாக இருந்தால் சங்கட பலனை கொடுக்க வருவார் இந்த சனீஸ்வர பகவான் எப்படி நமக்கு ஏழை ரச்சனையாக மூன்று வீடுகளில் மாறுற பொழுது மூன்று இடத்துடைய பலாபலன நமக்கு மொத்தமாக கொடுப்பாரோ அதுபோல் மூன்று பிறவிகள் தாத்தா அப்பா நாம முன்ஜென்பத்தை செய்த விஷயங்கள் இருக்கு இல்லையா இந்த மூன்று பிறவித்தன்மையில் இருக்கக்கூடிய நல்ல மற்றும் கெட்ட பலாபலன்களை மையமாக தான் சனீஸ்வர பகவான் நமக்கு பலாபலன்களை வழங்க செய்ய வருவாருங்க அந்த வகையில் சனீஸ்வர பகவான் எடுத்துட்டோம்னாக்கா அஷ்டமஸ்தானத்தில் தான் அமர்ந்திருக்கிறாரு இது ஒரு நல்ல இடமான அவருக்கு அது சொந்த வீடு நல்ல வீடு மிக பலமான வீடு ஆனால் கடகத்தை பொறுத்தவரையில் அது நல்ல வீடு அல்ல மிக கவனமாக இருக்கக்கூடிய வீடு எதுலான்றதை நம்ம பார்த்துக்க வரலாம் அதுபோல ராகு பகவான் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பித்ருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பாக்கிய தர்மம் என்று சொல்லக்கூடிய ஒன்பதாம் வீடு மீனராசியில் தான் ராகு பகவான் அமர்ந்திருக்கிறாரு இந்த ஒன்பதாம் இடத்துல ராகு பகவான் இருக்கலாமா அப்படின்னு பாக்குற போது வழியே நம்ம பித்தர்கள் கிட்ட இருந்து ஒரு வினையை வாங்குவதற்கான ஒரு சூழலை அவர் உண்டு பண்ண செய்ய வருவார் அவர் இருக்கிற ஸ்தானமும் பெரிய ஒரு விசேஷகரமான ஸ்தானம் இல்லை அப்படிங்கறதுதான் இங்க வரணும் இதற்கெல்லாம் ஒரு நல்ல பலாபலம் இருக்கு நான் முதல்ல இருக்கக்கூடிய நிலையில அவங்க உங்களுக்கு நெகட்டிவா இருக்கிறாங்களா பாசிட்டிவா இருக்கிறாங்களான்றது முதல் சுயபலத்தை நம்ம பார்த்துக்கோம் அடுத்தபட்சமாக குரு பகவான் குரு பகவான் எப்பொழுதும் வந்து பாத்தீங்கன்னாக்க இந்த பத்தாவது வீட்டில் இருந்தா பலன் தர மாட்டாரு அப்படின்னு சொல்ல வருவாங்க ஆனால் அவருடைய நட்பு விடான மேஷராசியில் இருக்கிறாரு அங்கேருந்து அவருடைய திருப்பார்வையால் உங்களுடைய குடும்பஸ்தானத்தையும் அவர் பார்வை பண்ண வர்றதுனால கெடுக்கவும் மாட்டார் பெருசாக கொடுக்கவும் மாட்டார் இதுதான் குரு பகவானுடைய நிலையாக இருக்கிறதுனால அதனால் அவர்கிட்ட இருந்து கெட்ட பலன்றது எதுவும் வராது ஆனால் நல்ல பலன் எதிர்பார்ப்புகள்ன்றது மிக குறைவாகவே உங்களுக்கு இருந்திருக்க வரும் அப்படின்னு சொல்லி கொரலாம் ஆக அவருடைய நிலை பாவம் எடுத்துக்கிட்டாலும் பார்த்திங்கனாக்கா ஒரு ஸ்தான வகையில் நமக்கு ஒரு பெரிய கொடுப்பனையாக இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்க வருது கேது பகவான் மூன்றாவது ஸ்தானம் பற்ற இருக்கிறாரு இந்த மூன்றாம் வீடுன்றது என்னாக்கா வீரியஸ்தானம் என்று சொல்லக்கூடியது ஜெயஸ்தானமே அதுதான் கேது பகவான் எப்பொழுதும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த இடத்துல இருந்தாலும் நம்மளை வந்து பயங்காட்டுவார் ஒரு கோடையாக மாற்றி விட்டு போயிடுவார் அல்லது ஒரு ஆதரவற்ற தன்மையை நமக்குள்ளே உண்டு பண்ணி விட்டு போயிடுவார் அவருடைய நிலைகளும் பார்க்குற போது அவ்வளோ ஒரு விசேஷகரமான ஒரு ஸ்தானம் அது அல்ல ஆக இந்த நான்கு கிரகங்களுடைய நிலையை எடுத்துவிட்டோம் அப்படின்னாக்கா அவங்க சிறப்பாக இல்லை இப்போ நாங்கள் என்னங்க பண்ணுறது கிரகங்களுடைய பெயர்ச்சிக்காக தான் உட்காந்துட்டுருக்குறோம் பலன் பார்க்கலான்னு ஆனால் எதுவுமே சரியில்லை அப்படின்னு சொல்கிறீங்களே எப்படி என்ன ஆகிறது எங்கள் வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாேருமே ஒரு குழப்பம் உண்டாக வரும் நீங்கள் கடக ராசியாக இருந்தாலும் கடக லக்கணமாக இருந்தாலும் சரி உங்கள் குடும்பத்தில் எந்த ராசி எந்த லக்கணத்தில் இருந்தாலும் சரிங்க ஒரு விஷயத்தை நல்லா தெரிஞ்சுக்கிறணும் நாம் சரியாக இருந்தோம்னா நமக்குன்னு ஒரு கிரகம் இருக்கு இல்லையா அந்த கிரகத்தை நம்ம சரியாக கடைபிடிச்சுன்னு சொன்னால் நம்முடைய நட்சத்திரத்தை நம்ம சரியாக கடைபிடிச்சுன்னு சொன்னாக்கா மற்ற கிரகங்கள் மற்ற உறவுகள்லாம் கொடுப்பானே நாமையும் எதிர்பார்ப்பானே எத்தனை விரோதிகள் வேணாலும் யார் வேணாலும் இருந்துட்டு போகட்டும் அதை பற்றி நமக்கு என்ன கவலை இருக்குது நம்மக்கிட்ட சமாளிக்கக்கூடிய ஆற்றலும் சக்தியும் தன்னம்பிக்கையும் தைரியம் விடா முயற்சியும் நம்ம சொன்னால் யாருடைய கை ஏந்த வேண்டிய அவசியம் கிடையாது இல்லையா இதுதான் புரிஞ்சுக்கணும் நல்ல நேரத்தில் அதிர்ஷ்டங்கள் கொடுக்குறாங்க இதே கிரகங்களேனா கொடுத்துட்டு போகட்டும் வாங்கிப்போம் அதே நேரத்தில் அவங்களுக்கு ஒரு டைம் வர்ற பொழுது நம்மளை வந்து பகைச்சிக்கணும் இங்கிருந்து உங்களுக்கு வந்து ஒரு சில சங்கடங்களை கொடுக்கணும்னு நினைக்கிறாங்கன்னா அது எதிர்க்க தயாராகிடுவோம் அன்பான முறையில் அன்பான முறையில் நம்ம மேல தப்பு இல்லாமல் இருந்தாலே அதுவே போதுமான விஷயம் ஆக இந்த காலகட்டத்தில் நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம்னா உங்களுடைய தன்முனைப்பு சுயமரியாதை சுய பலத்தை கொண்டு சுய அறிவை கொண்டு திட்டமிட்டு அவசரப்படாமல் கோபப்படாமல் ஒரு ஒருத்தர் மேலே வைராகியங்கள்லாம் காட்டாம மிக நிதானமாக பக்குவமாக முன்னுக்கு வரக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டமாக சமாளிக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டம் உங்கள் எதிரிகள் எத்தனை பெரிய பலமாக இருந்தால் யாரும் விரோதிகளும் கிடையாது ஒரு மறைமுகமாக சில சங்கடங்களை கொடுப்பதற்கு ஆயத்தமாக வருவாங்க நமக்கு கண்ணுக்கு புலனாகாத விஷயம் தானே ஒரு விபத்துங்கிறது எப்போ நடக்கும் போது நமக்கே தெரிய வராது ஒரு விபத்துங்கிறது திடீர்னு நடக்கக்கூடிய ஒரு விஷயம் அது எப்போனாலும் செய்ய வருவாங்க இல்லைங்களா இப்போ நம்ம எல்லா செயல்களிலேயுமே நம்ம ஒரு வீட்டை விட்டு வெளியே போற போறோம்னா நம்மளுடைய குலதெய்வத்தை உள்வெடு விநாயக விநாயகபெருமான உடல் பண்ணிக்கிறோம் விரும்ப தெய்வத்தை பண்ணிக்கிட்டு நல்ல விதமாக போயிட்டு நல்ல விதமாக வரணும் சொல்லி வணங்கிட்டு வெளியே போகிற போது பார்த்தீங்கன்னா நமக்கு வரக்கூடிய இன்னல்கள் எதுவுமே வரவே வராது நம்ம நடக்கக்கூடிய ஒரு பாதையிலேயே நம்ம கவனம் வச்சோம்னாக்கா போகிற பாதையில் கல் இருந்தாலும் சரி முள் இருந்தாலும் சரிங்க அதை கடந்து அழக போயிட்டே இருக்க வரலாம் கவனமாக இருக்கிற பட்சத்துல இல்லைங்களா வாழ்க்கையில் எந்த செயலை செய்யறதா இருந்தாலும் ஒன்றுக்கு ரெண்டு முறை யோசனை பண்ணி நம்ம செய்கிற பொழுது நமக்கு இந்த திடீர் விபத்து மாதிரியான சில விஷயங்கள் எதுவும் நடக்காது பேசுகிற போதும் சரிங்க ஒருத்தர்கிட்ட கனிவாகவே பேசணும் என்கிட்ட எத்தனை பேர் எரிஞ்சு விழுந்தாலும் கோவப்பட்டாலும் எத்தனை பேர் தப்பு பண்ணாலும் அது என் குடும்பமாக இருந்தாலும் நண்பராக இருந்தாலும் வெளிநபர்களாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் நான் பதட்டப்பட மாட்டேன் அவசரப்பட மாட்டேன் ஒரு கொள்கையோடு நிதானமாக நான் கடைபிடிக்கிறேன் நிதானமாக மாதிரி மாதிரில நீங்கள் ஒரு எச்சரிக்கை உணர்வோடு இருந்தீங்கன்னா இந்த திடீர் விபத்து என்று சொல்லக்கூடிய சங்கடங்கள் வராது திடீர்னு ஏதோ ஒரு அவசரப்பட்டு நம்ம வார்த்தையை போது தான் உறவுகளாக இருந்தாலும் நம்ம மேலே கோச்சி கூறுவாங்க இல்லைங்களா அப்போ அதெல்லாம் வந்து விபத்துன்னு நான் சொல்ல வரேன் விபத்து நடந்துருன்னு தப்பாக எடுத்துக்க பாருங்க விபத்துன்னு அந்த சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னென்னா இதுதான் தான் நம்முடைய சொல் செயல் எல்லாவற்றிலுமே வந்து பார்த்திங்கன்னா முழு கவனங்கள் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னாக்கா உங்களுடைய சுய கிரகமாக இருக்கக்கூடிய சந்திர பகவானை நீங்கள் வலிமையாக வச்சுருக்கீங்கன்னு அர்த்தம் அப்படி நீங்கள் வலிமையாக வச்சுக்கிட்டீங்கன்னு சொன்னாலே உங்களுக்கு எல்லாமே நல்லா இருக்க வரும் நட்சத்திர அஷ்டங்கள் என்ற ஒரு புத்தகத்தை பற்றி நீங்கள் இதில் ஒரு விளம்பரத்தை நீங்கள் பார்த்துருக்க வருவீங்க அதில் கொடுக்கப்பட்ட விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்முடைய நட்சத்திரம் யார் அந்த நட்சத்திரத்தை நம்ம எப்படி வலிமையாக்குறது நம்ம ராசிய லக்கணம் என்ன அதை நம்ம எப்படி வலிமையாக்கி நம்ம வாழ்க்கையில் தன்னைத்தானே உயர்த்திக்கிறது சுயமரியாதையோட வாழறது தன் நட்சத்திர பலம் பலமாக இருந்துச்சுன்னா இன்னொருத்தர் கேட்க வேண்டிய அவசியம் இல்லையே சனிஸ்வரர் ஏன் கொடுக்கணும் குரு ஏன் நமக்கு கொடுக்க வரணும் இல்லைங்களா நம்மக்கிட்ட நம்முடைய பலம் இருந்தாலும் போகிறோம் நாம் ஆயிரம் பேர் கொடுத்துட்டு போக வரலாம் இல்லையா அதுக்கான வழிகாட்டி முறைகள் மாதிரி தான் அந்த புத்தகத்தில் வந்து ஒரு சுயத்தன்மையிலாம் எப்படி கடைபிடிக்கின்றதெல்லாம் இருக்க வரும் நமக்குரிய நட்பு நட்சத்திரங்கள்லாம் யார் யாருன்றதெல்லாம் இருக்க வரும் இது போன்ற காலகட்டங்களில் அந்த புத்தகத்தை நீங்கள் வாங்குன்னு நான் சொல்லலை இது போன்ற காலகட்டங்களில் அது போன்ற ஒரு வழிகாட்டி இருந்தாலும் உங்களுக்கு ரொம்ப விசேஷமாக இருக்க வரும் நம்முடைய ஒரு விசேஷ செய்தி தான் ஆக வரணும் எந்த நேரத்தில் செய்யலாம் அந்த நேரத்தில் வந்து பார்க்குறபோது சரி இவன் நட்பு நட்சத்திரமாக இன்றைக்கி இருக்குது இதில் கொடுத்துருக்காங்க இந்த புத்தகத்தில் சரி இன்றைக்கி நம்ம அந்த காரியத்தை செய்துடுவோம் இன்றைக்கி நம்ம பகை நட்சத்திரமாக இருக்குது இன்றைக்கி கொஞ்சம் நம்ம அமைதியாக இருக்க வருவோம் எல்லாத்துலேயும் கொஞ்சம் விட்டு கொடுத்து அப்படியே அனுசரித்து கொஞ்சம் போக வருவோம் இப்படி பதமாக நடந்துக்கிறதுக்கு அந்த புத்தகம் ஒரு மிகப்பெரிய விஷயமா இருக்குது அதான் வந்து வாழ்வியல் வழிகாட்டி அப்படின்னு அந்த புத்தகத்துக்கு ஒரு பேரும் வச்சுருக்க வரங்க இந்த காலகட்டம் சுய நம்பிக்கையோடு தன்னுடைய சுய கிரகத்தை வலிமையாக்கி வாழக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டம் ஏன்னு சொன்னால் உங்களுடைய ஜென்ம ராசிபாவத்துக்குரிய சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா அவர் ஒரு இடமா தங்க மாட்டார் ஒரு குணமாக இருக்கவே இருக்க வராது சூழ்நிலையிலும் ஒரே மாதிரி இருக்கவே இருக்க வராது மாறி மாறி தான் இருக்கவர் ஒவ்வொரு வீட்டில் ரெண்டே கால நாளில் கடந்து போய்கிட்டே இருக்க வருவார் அவர் ஒரு நாளைக்கு ஒரு நட்சத்திர விதம் மாறிக்கிட்டே இருக்க வருவார் வேக வேக வேகமாக ஆறு மணி நேரத்துக்கு ஒரு நட்சத்திர பாதத்தை கடந்து போயிட்டே இருக்க வருவார் ஒரு தோராய கணக்காக சொல்லிக்கு வரேன் அப்போது ஒவ்வொரு நட்சத்திரத்தை கிடக்கிற போதும் அதுக்கான குணங்கள்லாம் உங்ககிட்ட இருக்க வரும் சுய கட்டுப்பாடு மனக்கட்டுப்பாடுகள் ரொம்ப முக்கியம் எப்பொழுதுமே கடகராசி கடகலக்கணத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான இது ஒரு விஷயம் இதுதான் இது போன்ற காலகட்டத்தில் தான் ரொம்ப அற்புதமான முறையில் எல்லாத்துலையும் சிந்தித்து செயலாற்ற வேணும் விஷேஷமாக சிந்தித்து செயலாற்றுனாக்கா எல்லாத்துலையும் ஜெயிச்சுக்க வரலாம் அப்படி சொல்லக்கூடிய விஷயங்கள் இதாக ஆக உங்களுடைய மனசு என்று சொல்லக்கூடிய ஜென்மம் என்று சொல்லக்கூடிய விஷயத்தை நீங்கள் இப்படி பாதுகாத்துக்கிட்டீங்கன்னு சொன்னாக்கா சிறப்பாக இருக்க வரும் ஏன்னா இயல்பாகவே உங்களை எரிச்சலை மூட்ட யாராவது வருவாங்க எரிச்சல் படுமுடியாக பேசுகிறதுக்கு யாராவது ஒருத்தர் தூண்ட செய்ய வருவாங்க அது குடும்பத்திலேயும் இருக்கலாம் வெளியிலையும் இருக்க வரலாம் ஆனால் இப்போது பதிலுக்கு பதில் எரிச்சல் பட்டா உங்களுடைய தன்மானம் காக்கப்படும் நீங்கள் நினைச்சிங்கன்னு சொன்னாக்கா அது உங்களுக்கு தான் சங்கடத்தை கொடுக்குற மாதிரியா இருக்க வரும் அதனால் நிதானமாக யோசனோன்னே பரவாயில்ல நான் விட்டு கொடுத்துட்றேன் பட்ட தூசை கையால் தட்டி விட்டால் போகிறோம் அது ஓடி போயிடும் அப்படிங்கிற மாதிரி பக்குவமாக அப்படியே போய்டு வரணும் பேச்சுக்கள் நிதானமாக பேச வரணும் குடும்பத்தில் அவசர பேச்சுக்கள் இருக்கக்கூடாது கோப பேச்சுக்கள் இருக்கக்கூடாது கொஞ்சம் ஒரு முரண்டு பண்ணக்கூடிய சூழல்கள்லாம் கூட குறிப்பாக இந்த காலக்கட்டத்தில் இருக்க வரலாம் ஏன்னா பொதுவாக நான் நம்ம விரும்பினது சில விஷயங்கள் நடக்கலை முரண்பாடாக நடக்குது முரண்பாடாக நம்மளை புரிஞ்சுக்கிறாங்க நமக்கான அங்கீகாரங்கள் கொடுக்க மாட்டேன்னுக்கிறாங்க இந்த குடும்பத்திலே இந்த உறவுகளே வெளியிலே பார்க்குற போது ஏதோ வகைகள் நமக்கு வந்து எல்லாரும் இன்சல் பண்ணுற மாதிரி இருக்குன்ற மாதிரிலாம் தோண வரும் ஏன்னா சனிஸ்வருடைய இருப்பு நிலைகள் அப்படி மற்ற கிரகத்துடைய இருப்பு நிலைகளும் அப்படி இருக்கிறதுனால சுய கட்டுப்பட இந்த காலகட்டம் எல்லாவற்றையும் என்மேல் தவறில நான் பார்த்துக்கு வரேன் யாராவது அவங்க குணத்தை வெளிப்படுறதும் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை நான் தவறு செய்யாத வரையில் நான் என் தன்மானத்தை நான் வந்து இழந்தவனா நான் நினைக்க மாட்டேன் நான் மாதிரி என் தன்மானமா காபந்து பண்ணிக்கிறதுக்காக நான் போயிட்டே இருக்கிறேன்ற மாதிரி அழகாக போய்க்கறணும் இது உங்கள் மனதை நீங்கள் கொள்ளக்கூடிய ஒரு பக்குவம் இப்படி ஒரு பக்குவத்தை நீங்க இருந்தால் எந்த ஒரு முடிவும் அவசரப்பட்டு நான் எடுக்க மாட்டேன் நிதானமாகவே எடுக்கிறேன் அப்படின்ற மாதிரி இருந்தா நிச்சயமாக சிறப்பான வாழ்க்கையை இந்த காலகட்டத்தில் வாழ வரலாம் ஏன்னா உங்களை உணர்ச்சோஷம் மூட்டை வருவாங்க வெறுப்பு ஏற்றுறதுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்கிற மாதிரி இருக்கிறோம் வழியே ஏதாவது வரும் திடீர் திடீர்னு ஒரு விபத்து இது திடீர்னு யாராவது ஒருத்தர் வந்து உங்க மேலே பழி சொல்லி சொல்ல வர்றதோ இல்லை உங்களை விருப்பத்த மாதிரி பேசுகிறதோ இப்படி ஏதோ ஒன்று நல்லா நெருங்கி பழகணுங்களே உங்களை குத்தம் சொல்லுவாங்க திடீர்னு அவசரப்பட்டு என்ன புரிஞ்சிக்காமல் என்ன போய் இப்படி பண்ணிட்டீங்க போயிட்டீங்கன்ற மாதிரி நீங்கள் பதிலுக்கு பேச முடியாது சூழல் கூட உண்டு பண்ண பார்க்க வருவாங்க அந்த இடத்துல ரிலாக்ஸ் ரிலாக்ஸ் ரிலாக்ஸ்ன்னு சொல்லிட்டு மனசில் வச்சுக்கிட்டு மனசு அப்படியே ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி அப்படின்னு வச்சுக்கிட்டு பதில் வந்து பக்குவமாக கொடுக்கறதுக்கு தயாராகிட்டிங்கன்னா முதல்ல வெற்றி உங்களுக்கு ஜெயிச்சிட்டிங்கன்னு அர்த்தம் உங்களுடைய சுய கட்டுப்பாடோடு நீங்கள் இருக்கீங்கன்றது நீங்கள் அழகாக தெரிஞ்சுக்க வரலாம் ஜெயிச்சிருவீங்க இந்த ஆண்டு மட்டும் இல்லை எந்த ஆண்டையும் நீங்கள் ஜெயிச்சிடலாம் விசேஷமாக இருக்க வரும் அகில இது ஒரு அற்புதமான ஒரு விஷயம் உங்களுடைய தனஸ்தான பாவத்தன் மேல குரு பகவானுடைய பார்வை பட்டு இருக்கிறதுனால அற்புதமாக இருக்கும் வருவாய்க்கு குறையில்லை நல்ல விதமாகவே இருக்க வரும் குடும்பமும் சேமமாக இருக்க வரும் இப்போ குரு பகவானுடைய வருகை வெளிச்சத்தை நோக்கிய பயணமாக இருக்க வருது அதாவது உங்களுக்கு லாபத்தை தருவதற்காக லாபஸ்தானத்தில் வரக்கூடிய மே மாதத்தில் வர இருக்க வராரு அதுதான் வெளிச்சத்தை நோக்கிய பயணம்னா நமக்கு ஒரு நல்லது செய்கிறதுக்காக குரு பகவானுடைய வருகை ஆகப்பட்ட வந்துட்டு இருக்கிறதுனால நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் நான் ஏன் இதை பின்னாடி சொல்கிறேன் இந்த நல்ல விஷயத்த முதலே சொல்ல வேண்டியதானங்க உங்களுக்கு தோண வரலாம் முதல்ல நம்முடைய நெகட்டிவ் என்னென்னு தெரிஞ்சுக்கிறணும் அந்த நெகட்டிவ் கிரகங்களும் வேலை செய்யும் வாழ்க்கையில் அந்த நெகட்டிவ் கிரகத்தை சமாளிக்கிறதுக்காகத்தான் நம்முடைய குணப்பக்குவங்களை எப்படி வச்சுக்கணும் அப்படிங்கிறது நம்ம தெரிவிச்சுட்டேன் இப்போ நல்ல கிரகத்தை ரெண்டாவது சொல்கிற பட்சத்தில் நமக்கு அதிர்ஷ்டங்கள் கொடுக்கக்கூடியவங்க நல்ல வருவாயை தரக்கூடியவங்க குடும்பத்துல சுபட்சத்தை தரக்கூடிய கிரகங்கள் அதை நம்ம பக்குவமான முறையில் நம்ம அழகான முறையில் கையாண்டல் பண்ணிக்கு வரலாம் எங்கிருந்து சந்தோஷம் வருதோ அங்கேருந்து ஒரு சங்கடமும் கூடவே ஒன்று முளைச்சு வரும்னு சொல்லுவாங்க இல்லைங்களா தான் சொல்ல வரேன் அது போன்ற ஒரு உறவுகள் மத்தியில நண்பர்கள் மத்தியில ஒரு புதிய விசேஷங்கள் வைக்கிறீங்க ஒரு புதிய பொருள் நீங்கள் வாங்கினாலும் சரிங்க அந்த இடத்துல தன்மையில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஏதாவது ஒரு சின்ன ஒரு மனக்கசைவு செய்வதற்காக சில செயல்கள் நடக்கலாம் இல்லை எதிர்காலத்தை பற்றின ஒரு பெரிய பயம் இருக்க வரலாம் அதெல்லாம் தூக்கி ஒரு ஓரம் வச்சுட்டு தன்னம்பிக்கையோடு வருவதை எதிர்கொள்வோம் பார்ப்போம் அப்படி சொல்லி ஒரு பக்குவமாக நீங்கள் இருப்பதை கொண்டு வாழற மாதிரி அழகாக போயிட்டாலே போதுமானதுங்க எல்லாவற்றையும் ஜெயிக்க வரலாம் இந்த குரு பகவான் உங்களுக்கு பேருதவியை செய்யக்கூடியவராக இருக்க வருவார் அகையில் நன்மையே அவரால் எப்பொழுதும் எங்கிருந்தாலும் இருந்தாலும் உண்டாக வரும் சின்ன சின்ன பாடங்களே வாழ்க்கையில் அப்பப்போ எடுக்க வருவார் இப்போ பத்தாவது தானத்தில் இருந்தார் பத்தில் இருந்தால் பதவியும் பரிபோகும்ங்கிற மாதிரிலாம் சொல்ல வருவாங்க அதனால் பெருசாக ஒன்றும் சங்கடம் கொடுத்துட்ற மாட்டேன் எல்லா ஒரு நன்மைக்குங்கிற மாதிரி பின்னாளில் அது அழகான முறையில் ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு உருவாக்குவதற்காக சில விஷயங்களை அவர் நடத்தி கொடுக்க வருவார் வழியே மற்றபடி பெருத்த சிரமம்லாம் கிடையாது பணி செய்யக்கூடிய இடத்துல கொஞ்சம் பிடிக்கலை கொஞ்சம் மன வெறுப்பாக இருக்குது இல்லை சம்பளம் பத்தலை இடம் மாறில்லாமான் இருக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் எண்ணங்களோட ஒரு இடத்துல வேலை செய்ய முடியாதான் இருக்க வரும் இல்லை வேலை செய்கிற இடத்துல வந்து சரியான ஒத்துழைப்பு எனக்கு இல்லை நான் ஒழுங்காக செய்தாலும் ஒரு திருப்திப்படமாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்க வர்றது ஏதோ நான் நினச்ச ஒரு வேலை ஒன்று கிடைச்ச வேலை ஒன்று அதனால் எனக்கு பிடிக்காமலேயே வேலை செய்கிறேன் விருப்பாகவே வேலை செய்கிற மாதிரிலாம் இருக்க வரும் அதெல்லாம் மாறப்போகுது இப்போது எல்லாவுமே மாறி அழகான முறையில் அமைய வரும் அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க விசேஷகரமாக இருக்கும் ஆகையில் இந்த குடும்பத்துடைய சுபிஷம் இருக்கும் வருவாய் நல்லா இருக்கும் உங்களுடைய பேச்சில் வந்து பார்த்திங்கனாக்கா தனிப்பட்ட ஒரு யதார்த்தமான ஒரு பிரகாசம் நல்லா தெரிய வரும் அதனால் ஒரு நன்மையை நோக்கி தான் பயணம் இருக்க வரீங்க சிறப்பாக இருக்க வரும் உங்களுடைய ஜெயஸ்தானத்தில் கேது பகவான் இருக்கிறதுனால வீண் பயம் வீண் கவலைகள்லாம் இருக்க வரும் அதெல்லாம் தூக்கி வீசுங்க ஏன்னா ஒரு அப்படி தான் பண்ண வருவார் ஒரு நெஞ்சில் கோழைத்தன்மையை உண்டு பண்ண பார்க்க வருவார் மனதில் ஒரு கோழைத்தன்மையை உண்டு பண்ண பார்க்க வருவார் ஒரு நடுக்கமாக இருக்கிற மாதிரி இருக்கிறது செய்யலாமா செய்யக்கூடாதான்னு தெரியல வழி கிடைக்கல ஒரு முடிவை என்னால் எடுக்க முடியவே இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் தடுமாற்றங்கள் நிறைய இருக்க வரும் அதுகளை நீங்கள் அதெல்லாம் பார்க்க வேண்டாம் உங்களுக்கு எல்லாம் ஜெயமாக இருக்கும் எப்படி இருந்தபோது உங்களுக்கு சந்தனை யாருடைய ஐடியாவும் கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது ஒரு இடத்துல அமைதியாக உட்கார்ந்து ரெண்டு நிமிஷம் தியானத்தை பண்ணிவிட்டு நீங்கள் நிதானமாக யோசிச்சிங்கன்னா உங்ககிட்டயே எல்லா கேள்விகளுக்கும் பதில் கிடைக்க வரும் எதை எப்படி செய்ய வரணும் எதை எப்படி பண்ண வரணும் அப்படிங்கிற எல்லா விஷயமும் உங்களுக்கு எல்லாமே தெரிய செய்ய வரும் அகையில் அது அழகான முறையில் கையாள வாங்க மற்றபடி மன தைரியம் அப்படிங்கிறது சுயமரியாதையை காக்கும் நம் தலையை காக்கக்கூடிய ஒரு விஷயமே அதுதான் கௌரவத்தை காக்கக்கூடிய விஷயமே அதுதான் நம்முடைய கிரகத்தை நம்ம வந்து அழகான முறையில் பிடிச்சிக்கிறதுக்கு அந்த மனதை ரொம்ப முக்கியமானது இந்த கேது பகவான் அந்த மனதை கெடுக்க வருவார் அதெல்லாம் ஆரம்பத்தில் சொல்ல வரேன் நீங்கள் உங்களை நம்பி வாழக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டம் உங்கள் கிரகத்தை நம்பி நீங்கள் வாழக்கூடிய காலகட்டம் இது நான் சொன்னேன் இப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை சுற்றி ஒரு கிரகங்கள் இருந்துகிட்டே தான் இருக்க வரும் ஆத்மாக்கள் இருந்துகிட்டு தான் இருக்க வரும் உறவுகள் இருந்துகிட்டு தான் இருக்க வருவாங்க அவங்கவங்க அவங்கவுங்க செயல்களை செய்துக்கிட்டு தான் இருக்க வருவாங்க அதே நேரத்தில் அவைகள்லாம் ஒருபுறம் இருந்தாலும் நம்முடைய சுய செயலோடு நம்ம இருந்துட்டோம்னா நமக்கு எந்த ஒரு சங்கடமும் கிடையாது அந்த வகையில் இந்த கேது பகவானாகப்பட்டவர் உங்களுக்கு சகல வகையிலையும் எடுத்துகிட்டோம்னாக்கா தைரியத்தையும் குறைக்க குறைக்கத்தான் செய்ய வருவார் கேது பகவானில் விநாயகருடைய வழிபாடை கெட்டியாக பிடிச்சிக்குவாங்க அன்னை பராசக்தி வழிபாடையும் கொஞ்சம் கூடுதலாக பண்ணிக்கிட்டு வாங்க நீங்கள் விசேஷகரமாக இருக்கிறோம் அன்னை மகா காளிகாம்பால வழிபாடுகள் பண்ணிங்கன்னா அந்த காலக்கட்டத்தில் மன வீரியம் மனதைரியங்கள் உண்டாக செய்ய வரும் அல்லது துர்கை மாதா வழிபடல் பண்ணாலும் சரி ஆயுதம் ஏந்திய பெண் தெய்வம் அவங்க நீங்கள் வழிபாடுகள் பண்ணீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஒரு நல்ல ஒரு தன்னம்பிக்கை உண்டாக வரும் தைரியம் பிறக்க செய்ய வரங்க அகையில் அதெல்லாம் கொஞ்சம் வச்சுக்கோங்க மனக்கோழைன்னு சொல்லுவாங்க மனசை நான் நல்லா தாங்க இருக்கிறேன் என்னனே தெரில மனசுக்கு ஏதோ ஒரு வகையில் நடுக்கமாக இருக்குது என்னனையும் கண்டுபிடிக்க முடியவே இல்லைங்கிற மாதிரிலாம் இருக்க வரும் அதையெல்லாம் விளக்குறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பிரார்த்தனைங்கிறது அம்பாளுடைய பிரார்த்தனையாக தான் இருக்க வரும் விநாயகரை வழிபாடுகள் பண்ணிவிட்டு அம்பாவை நீங்கள் பிரார்த்தனை பண்ணிவிட்டு வரீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப விசேஷகரமாக இருக்கிறோம் ஏன்னா அந்த ஸ்தானம் தான் உங்களுடைய ஜெயஸ்தானமே அதுதான் ஜெயிச்சுக்கலாம் எல்லாவற்றையும் ஜெயிச்சுக்க வரலாம் சிறப்புகள் உண்டு அதுபோல உங்களுடைய சுகஸ்தானத்துலேயும் பார்த்தீங்கன்னா நல்ல அமைப்புகள் இருக்கிறதுனால சிறப்புகள் உண்டு சுகஸ்தானத்தில் எந்த வகையான பாதிப்புகளும் கிடையாது இருந்தாலும் உங்கள் சுகஸ்தானத்தில் உச்சம் பெறக்கூடிய சனீஸ்வர பகவான் அஷ்டமத்தில் இருக்கிறதுனால எல்லாவற்றிலுமே ஒரு சுய கட்டுப்பாடோடு தான் இருக்க வரணும் அதாவது ஒரு ஆடம்பரமான பொருட்களை வாங்க போறீங்க விலை உயர்ந்த பொருட்களை நீங்க வாங்க போறீங்க அப்படின்னாக்கா அதை நீங்கள் வந்து கடன்படக்கூடாது இந்த காலகட்டங்களில் கடன்படாமல் இருக்க வரணும் மூதாதையர் சொத்துக்களை அழிக்கக்கூடாது கவனமாக பார்த்துக்க வரணும் மேலும் குடும்பத்தருடைய ஆலோசனை இல்லாமல் எந்த செயலையும் செய்துக்காதீங்க அது ஒரு வீண் வெகண்டவாதத்துக்கு வழிவகுக்கக்கூடிய சூழ்நிலை உண்டாக்கிடும் கழகங்களை உருவாக பார்க்க வரும் ஏன்னா சனி பகவானுட பார்வை அஷ்டமத்திலருந்து குடும்ப வீட்டில் பார்த்துக்கிட்டே இருக்கிறார் குடும்பத்தில் ஒரு கலகத்தை உருவாக்கும் அது ஒரு விபத்து மாதிரி குடும்பத்தில் ஒரு பிரிவில் கொடுக்க பார்க்க வருவேன் அப்படின்ற மாதிரிலாம் செய்ய வருவார் ஏன்னா அதெல்லாம் ஒரு விபத்து ஸ்தானம் மாதிரிங்க சனிசருடைய பார்வை விபத்து ஸ்தானத்தில் தான் அவர் அஷ்டம அஷ்டமஸ்தானங்கிறது எட்டாவது வீடு கும்பராசிலேருந்து அவர் பார்த்துட்டு இருக்கார் உங்களுடைய குடும்ப விட்ட உங்கள் வாக்கு விட்ட பார்க்குறனால அதெல்லாம் சொன்னால் பேசுகிற போது கவனமாக பேசுங்கன்னு மற்றவங்க உங்களை தூண்டி விட்டுடுவாங்க ஆனால் நீங்கள் பேசுனது தான் தப்பாக பேசிட்டீங்கன்னு சொல்ல வருவாங்க அப்போது மனசு கொஞ்சம் வலிக்கிற மாதிரியாக இருக்கும் கஷ்டங்கள்லாம் இருக்க இல்லையா அதனால தான் வேண்டி உங்களுடைய அந்த பேச்சு ஸ்தானபாவத்தில் நீங்கள் கொஞ்சம் கூடுதலான கவனமாக கட்டுப்பாடாக அவசரப்பட்டு எதுக்கு நான் பதில் கொடுக்க மாட்டேன்ற மாதிரி இருக்கணும்னு சொன்ன காரணம் அதுதான் அதே போல குடும்பத்தார் வகையில் நான் ஏன் அவங்கலாம் கேட்கணும் நான் ஏன்ஸ்டும் நான் செய்ய போகிறேன்ற மாதிரி இல்லாமல் எல்லாரோடையும் கலந்து பேசி நீங்கள் செய்ய வரணும் நீங்கள் குடும்பத்தாரோட கலந்து பேசினாலும் குடும்பத்தார் உங்களுக்கு ஒத்துழைப்பை கொடுப்பாங்கன்னு எதிர்பார்க்க முடியாது நீங்க தான் கொஞ்சம் அவங்கள எல்லாரையும் அனுசரித்து போக முடியாத சூழலாக தான் இருக்க வரும் யாருமே அனுசரித்து போக மாட்டுறாங்க எல்லாமே கொஞ்சம் எரிச்சலாகவே இருக்கிற மாதிரி இருக்கு அதுதான் எனக்கு இன்னும் கொஞ்சம் எரிச்சலை கொடுக்குதுன்ற மாதிரிலாம் கூட சிலருக்கு வரலாம் ஆனால் இந்த இடத்துல நீங்க தான் புரிஞ்சுக்க வரணும் அவங்கள எல்லாம் உங்கள் குடும்பத்தாரையெல்லாம் வந்து பதினொன்று கிரகங்கத்துல சனீஸ்வர பகவானுடைய ஆளுகள் இருக்கிறதுனால அவர் உங்களுக்கு எதிர்ப்பாக மாற்ற வைப்பார் சனி பார்வை இல்லையா அவங்களெல்லாம் ஆட்கொண்டிருக்க வரும் எதிர்ப்பாக மாற்ற எல்லாரும் நல்லவங்க தான் ஆனால் உங்களை புரிஞ்சிக்கல அவங்களான்ற ஒரு எண்ணங்களை அவர் உண்டாக்க வருவார் கழகத்தை உண்டாக்குறது அதுக்கு பேர் தாங்க அதனால எல்லாத்துலேயும் புரிஞ்சுக்குவாங்க கிரகம் நம்மளை இப்படி ஒருத்தர் ஆட்சி இருக்காரு நாம தான் கொஞ்சம் புரிஞ்சு நடந்தோம் நேற்று வரல என் உறவுகளாக நல்லவங்க இன்னைக்கு அவங்கக்கிட்ட புதுசாக ஒரு மாற்றம் இருக்குது நான் அதுக்காக வேண்டி வெறுத்துக்க மாட்டேன் சூழ்ச்சி பண்ணுறது இந்த கிரகம் நான் யாரையும் வெறுத்துக்க மாட்டேன் என் உறவுகள் அவங்க பண்ணுறக்கூடிய ஆயிரம் தவறுகளையும் என்னால் மன்னிச்சிட முடியும் அன்பை கொண்டு நான் வெற்றி கொள்ள முடியுன்ற மாதிரி உறுதியாக நீங்கள் இருந்து வரணும் அந்த வகையில் ஒரு ஆடம்பர பொருட்கள் வாங்கினாலும் கடன்படாமல் செய்ய வரணும் நம்ம நெருங்கிய உறவு தானே அவங்ககிட்ட இன்றைக்கி பணம் கொடுக்குறேன்றாங்க வாங்கிடுவோம் அந்த ஒரு சுகஸ்தானத்துக்காக தேவையான ஒரு ஆடம்பரமான ஒரு பொருள் ஏதோ ஒன்று வாங்க நினைக்கிறீங்கன்னா அதை வாங்கிடலாம்னு நினச்சிங்கன்னா மறுநாளே வந்து கழுத்து பிடிப்பாங்க உறவுகள் உங்களுடைய நண்பர்கள் எல்லா வகையிலுமே சனீஸ்வரரை தான் இயக்குவார் ஆகையால் அவங்க நீங்கள் கடன் படுவதை தவிர்த்தே ஆக வரணும் பேங்க்கில் கூட லோன் வாங்கிடலாம் ஆனா உறவுகார்கிட்டயும் நண்பர்கள்கிட்டயோ உங்கள் வாழ்க்கை துணை யாராக இருந்தாலும் சரிங்க யார்கிட்டையும் கடன் மட்டும் வாங்கிடவே கூடாது அது உடனே அது மூலமா ஒரு கழகத்தை உருவாக்குறதுக்கு முயற்சி பண்ண வருவாருங்க சனீஸ்வரர் பகவான் ஆகையால ரொம்ப கவனமாக தான் நீங்க இந்த விஷயத்துல இருக்க வரணும் ஆக இந்த சுகஸ்தானம்ன்றதுல ஒரு வீடு வாங்கணும் வாகனம் வாங்கணும் அப்படிங்கிற விஷயமா இருந்தா சரிங்க கொஞ்சம் கவனமாக செயல்படணும் உங்க ஜாதகத்தில் தசாபத்திகளாம் சரியா இருக்குதான்றதை பார்த்துட்டு தான் நீங்கள் வாங்க வரணும் வாங்கவே கூடாதுன்னு நான் சொல்லலை வாங்குறதா இருந்தால் இந்த நேரத்தில் உங்களுக்கு நல்ல நேர காலங்கள் இருக்குதா அப்படிங்கிறத பார்த்துட்டு தான் நீங்கள் செய்ய வரணும் கடன்படாமல் செய்ய வரமா அந்த காரியத்தைங்கிறது செய்ய வரணும் வாங்குற பொருள் நல்ல பொருள் தானான்றதெல்லாம் நீங்க தான் ஊற்று ஊற்று பார்த்தா வரணும் ஏன்னா எல்லாமே ஒரு அவசரத்துல கொண்டு போயிட்டு எல்லாம் முடிஞ்சு போனதுக்கப்புறம் அது சொத்த அது அதுல ஒரு வில்லங்க இருக்குன்ற மாதிரி காமிச்சு கொடுக்க பார்க்க வரும் இதுதான் சனீஸ்வரர் ஆகையில நீங்கள் எப்பொழுதும் சனிஸ்வரர்கிட்ட ஒரு கண் வச்சுக்கிட்டே இருக்க வரணும் கவனமாக இருக்க வரணும் சந்திரனுக்கு எதிர்ப்பே அவர் தானே ஆக உங்களுடைய ஜென்ம ராசிக்கு எதிர்ப்பானவர் அவர் தான் உங்கள் ஜென்ம ராசிலேயே பூச நட்சத்திரமாக அவர் தான் உட்கார்ந்துருக்கிறாரு சனி என்றால் திட மனசு வைராக்கியம் நிதானத்தன்மை அப்படின்னு அர்த்தம் அதை நீங்கள் கடைபிடிச்சாலே சனீஸ்வரர் ஜெயிச்சிடலாம் சந்திரன் சொன்னாலே வேகம் அவசரம் ரொம்ப படபடப்பாக செய்துடுவார் எல்லாத்தையும் அதான் ரெண்டே கால் நாளில் இவர் ஒரு வீட்டை கிடப்பார் ஒரு ராசி மண்டலத்தை கிடப்பார் சனீஸ்வரர் பகவான் வந்து ரெண்டரை வருஷம் தான் கிடப்பார் அப்போ பார்த்துக்குங்க சனிஸ்வரரை ஜெயிக்கிறேன்னா சனியை போல் நீங்கள் வந்து ஒரு நிதானமாக போக்குவாருக்கு வரணும் மனதளவில் நான் சொல்கிறது சந்திரன்னா மனசு அந்த மனசை நிதானமாக படம் எடுக்கணும் அதுக்காக செயலெல்லாம் நிதானமாக செய்யுங்கன்னு அர்த்தம் கிடையாது தப்பாக புரிஞ்சுக்க பாருங்க செயல்கள் எப்பொழுதும் வந்து நிதானப்பட்ட சனீஸ்வரருக்கு வந்து மேலும் அவருடைய பிடி இருக்கும் செய்ய வரும் அவருடைய எதிர்மறையான பலனையை கொடுக்க வருவார் நம்ம வேகமாக செயல்படுற பொழுது விவேகமாக செயல்படுற பொழுது எடுத்துட்டோம்னாக்கா ரொம்ப நல்ல பலனை கொடுப்பார் நேர்மறையான சக்தியில் கொடுக்க வருவார் இது சனீஸ்வருக்கு பிடிச்சமான விண்ணியம் சந்திரனுக்கு பிடிச்சமானது என்னன்னாக்கா பொறுமையாக யோசிக்க பிடிக்கவே பிடிக்காது நிதானமாக விவேகமாக சிந்திக்க பிடிக்கவே பிடிக்காது வேகம் எல்லாத்துலேயும் வேகம் காட்டக்கூடியவர் யாருன்னா சந்திரபகவம் உங்கள் ராசிக்கு அதிபதி அது சனிக்கு பிடிக்க வராது அதனால தான் சனிக்கு பிடிச்ச மாதிரியே இருந்துட்டா கொஞ்சம் மனசை கொஞ்சம் கட்டுப்படுத்திடலாம் நான் ஆரம்பிக்கும் போதே முதலே சொல்லியிருந்தேன் ஆறு மணி நேரத்துக்கு ஒரு முறை ஒவ்வொரு பாதத்தை கடந்து போயிட்டே இருக்க வருவார் ரெண்டே கால நாளில் ஒரு வீட்டை கடந்துருவார் ஒரு நாளைக்கு ஒரு நட்சத்திரத்தை கடப்பார் சந்திர பகவான் ஒவ்வொரு கிரகத்தை கடக்கிற பொழுதும் அதுக்குரிய குணம் என்னவோ அதை நம்மக்கிட்ட பிரதிபலிக்க வருவார் அதனால் மனக்கட்டுப்பாடு எப்போவுமே முக்கியம் கடகராசி கடகல கடத்துக்கு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா அதுக்கு தான் எப்பவுமே சுய கட்டுப்பாடு எப்போவுமே முக்கியம் கடகத்துக்காக சனீஸ்வர பகவானுடைய நட்சத்திரமாகப்பட்டது அதில் வீட்டில் இருக்கிறதுனால உங்களுக்கு ஒரு புறம் நல்லது தான் அந்த குணத்தை நீங்கள் கடைப்பிடிச்சிட்டிங்கன்னு சொன்னாக்கா சனீஸ்வருடைய குணமாக இருக்கக்கூடிய ஒரு நிதான போக்கு விவேக போக்கு அப்படின்றது வைராகிய போக்கு அது கொஞ்சம் கடைபிடிச்சிட்டிங்கன்னு சொன்னாக்கா ஈஸியாக ஜெயிச்சிருங்க சனீஸ்வர பகவானை நீங்கள் வந்து எதிர்ப்பை அடையலை அவராக நீங்கள் மாறுறபோது அவர் உங்களுக்கு எந்த சங்கடமும் அவர் கொடுக்கவே மாட்டார் இது ஒரு சூட்சமான முறை ஆடம்பர செலவுகள்ன்றது வாங்கக்கூடிய காலகட்டம் குரு பகவான் பெயர்ச்சிக்கப்புறம் எது வந்தாலும் பார்த்துக்கொள்ளலாம் அது வரையில் கொஞ்சம் அமைதியாக எல்லாவற்றையும் செய்து தொழிலேருந்து எல்லாத்தையும் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் அங்கே சொல்லப்பட வருது அடுத்தபட்சமாக உங்களுடைய புத்திர பாக்கிய ஸ்தானத்தில் எடுத்துகிட்டோம் அப்படின்னாக்கா அற்புதமான ஒரு ஸ்தானபாவம் இந்த புத்திர பாக்கியஸ்தானம் சொல்லக்கூடிய ஏன்னா அதுதான் நம்ம குலதெய்வ ஸ்தானமே அதுதான் குலதெய்வத்தை அடிக்கடி போய் பார்த்துட்டு வாங்க அஷ்டமத்தில் சனிஸ்வரர் இருக்கக்கூடிய காலகட்டத்தன்மையில் உங்கள் குலதெய்வத்துடைய ஆசீர்வாதங்கள் கிடைப்பது மிக மிக அரிதாக இருக்க வரும் ஆகையால் எப்பொழுதும் சரி தங்க நம்முடைய குலதெய்வத்துடைய அனுகிரகம் குறையக்கூடாது பித்தர்களுடைய அனுகிரகமும் குறையக்கூடாது இந்த காலகட்டம் அதெல்லாம் வந்து குறைஞ்சி பார்க்கக்கூடிய காலகட்டத்தில் இருக்குது ஆகையால் நான் பொதுவாக மற்றவங்கள நம்ப வேணான்னு சொல்லிக்கிட்டேன் நம்ப வேணான்னு சொல்லலை மற்றவங்களும் கொடுப்பாங்க எதிர்பார்க்க வேணாம் நம்ம நம்ம நம்பிடலாம் சுயத்தன்மையோட நம்ம வாழ்ந்துடலாம் அல்ல சுயத்தன்மையோடு உங்களுடைய நட்சத்திராதிபதியை நீங்கள் வலிமைப்படுத்திக்கிங்க சிந்தனையோடு இருங்க எச்சரிக்கையாக இருங்க நான் சொல்லியிருந்தேன் இது கூடவே உங்களுடைய குலதெய்வத்தோட அனுகிரகத்தை நீங்கள் வாங்கிறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணியே ஆக வரணும் மாயா சக்திகள் கிரகங்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஆத்ம சக்தியால் தான் நம்ம செயல்படுவாங்க நம்முடைய பரம்பரையில் நல்ல ஆத்மாக்கள் இருப்பாங்க கெட்ட ஆத்மாக்களும் இருக்க வருவாங்க அதாவது நம்மளால் பாதிக்கப்பட்ட ஆத்மாக்கள் இருக்கிறாங்கன்னா கெட்ட தான் நம்மளை வந்து பழிவாங்க வருவாங்க கிரகத்தின் ரூபமாக அப்போ அந்த வகையில பாக்குற போது சனீஸ்வர ரூபத்துல சங்கடங்களை தர்றதுக்காக வேண்டிய ஒரு நிலை இருக்கு அப்போ சனிஸ்வர பகவானுடைய நிலை எங்கெல்லாம் அவருடைய பார்வைப்படுதோ அவருடைய பிடி எங்கெல்லாம் இருக்குதோ அந்த சாணங்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கிருந்து நமக்கு ஒரு நல்ல அனுகிரகங்கள் கிடைக்காம போயிடும் அப்போ இந்த ராசி என்று சொல்லக்கூடியது உங்களுடைய பூர்வ புண்ணிய ராசி குலதெய்வத்தினுடைய ஸ்தானமே அதுதான் புத்திர பாக்கிய ஸ்தானமே அதுதான் அந்த வீடு காலச்சக்கரத்தின் பிரகாரம் அவருடைய வீடு அது செவ்வாயுடு வீடுன்னு சொல்லுவாங்க ஆனால் அவருடைய ஸ்தானம் அந்த இடத்துல அனுஷ நட்சத்திரமாக சனீஸ்வர பகவானை வீட்டிற்கு வருவாருங்க அதனால் குலதெய்வத்தினுடைய ஆற்றல் சக்தியை உங்களிடம் தடைகள் செய்ய வருவார் உங்களுடைய குழந்தைகள் இருக்கிறாங்கன்னா அவங்கள உங்களுக்கு எதிர்ப்பு ஏதோ ரூபத்தில் செயல்பட வைக்கிறதுக்கான முயற்சிகளை செய்ய வைக்க வருவார் இதெல்லாம் நடக்கக்கூடாது இல்லை சிலருக்கு குழந்தை பாக்கியம் வந்து கொஞ்சம் தள்ளி போற மாதிரி சூழ்நிலை உண்டு பண்ணுறது இதெல்லாம் செய்ய வருவார் அதனால் குலதெய்வத்தை கெட்டியாக பிடிச்சிக்கணும் என்ன நடந்தாலும் பிரார்த்தனை நடக்குதோ இல்லையோ குலதெய்வத்தை போய் அவசியம் குடும்பத்தோட போய் பார்த்துட்டு வந்துருங்க நல்லா இருக்கும் ஏன்னா அந்த சனிஸ்வர பகவான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுகஸ்தானத்தில் தான் உச்சம் பெறுவார் உங்களுடைய வருவாய் ஸ்தானம் குடும்ப வீட்டை தான் வந்து பார்வையும் பண்ணிட்டு இருக்க வராரு அதே போல் உங்களை அஷ்டமா ஸ்தானத்திலேயே அவர் உட்கார்ந்துருக்காரு உங்கள் திருமண வாழ்க்கைக்கு நண்பர்களுக்கு உரிய சனபாவமாக இருக்கிற மகர மண்டலத்துக்கு உரியவரும் அவரே தான் அடுத்தபட்சமாக ராக பகவான் ராசியில உங்களுக்கு தந்தை ஸ்தானத்தில் உட்கார்ந்து அந்த வீட்லேயும் அவருடைய ஆட்சி உண்டு ஏன் அப்படின்னா சனீஸ்வர பகவான் எந்த இடத்துல இருந்தாலும் அதனுடைய அடுத்த வீட்டையும் ஆட்சி பண்ணுவார் அதனுடைய பின்னாடி வீட்டையும் ஆட்சி பண்ணுவார் த அமர்ந்திருக்கிற வீட்டையும் ஆட்சி பண்ண வருவார் அப்போ உங்கள் பித்தர்கள் வகையிலிருந்தும் உதவி கிடைக்க விடல இருந்தும் உதவிகள் கிடைக்க விடல குடும்ப வீட்டில இருந்தும் உதவிகள் கிடைக்க விடாம தடை பண்ணுறார் தன் பார்வையால் அப்போ அவருடைய ஒருத்தர் எங்க இருக்கக்கூடிய இடத்துல இருந்து எத்தனை பேர் தட பண்ணாங்க நமக்கு அதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஒரு சக்திகள் அதுதான் எதை இழந்தாலும் தைரியத்தை இழக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க தைரியத்தை நம்ம இழக்கல சுயமரியாதை காபந்து பண்ணிக்கிறோம் நமக்குனே உரிய சக்திகள் எதிரானாக்க நம்முடைய பித்திருக்கள் தான் நம்முடைய குலதெய்வம் தான் அதையும் அவர் தட பண்ண பார்க்க வருவார் அப்போ இந்த நேரத்துல வாங்குறவங்க நம்முடைய கர்ம வினைன்னு இருக்கு பார்த்தீங்களா நம்ம பெற்ற சாபங்கள் வினைகள் இருக்கும் முடிஞ்ச ஈஸியா நம்மளை வந்து தடவண்ண பார்க்க வரும் வழியே நம்மளை ஒரு பிரச்சனையில் கோத்தோட பார்க்க வரும் வழியே நம்மளை வாயை வந்து பேச வைக்கும் அல்லது வழியை வந்து யாரோ நம்மள வந்து தூண்டுவாங்க என்கிட்ட சண்டைக்கு வா பேசினி என்ன நீ கொண்டு நான் உன்னை வந்து தண்டிக்கணுன்ற மாதிரிலாம் வர பார்க்க வரும் அதான் ஆரம்பத்துலேருந்து அவ்வளோ நேரம் உங்களுக்கு உங்களுக்கு சுய பக்கம் இப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்ன காரணமே இது தாங்க அப்போது இந்த ஐந்தாம் வீடுங்கிறது பூர்வ புண்ணியம் பாதிக்கப்படுது அப்படின்னு சொன்னாக்கா உங்களுக்கு சகலமும் பாதிக்கப்படக்கூடிய சூழ்நிலையை உண்டாக பார்க்க வரும் அதனால் குலதெய்வம் மட்டுமே இந்த இடத்துல ஒரு விசேஷகரமாக உங்களுக்கு வந்து உதவிகள் செய்ய வருவாங்க நீங்கள் குலதெய்வத்தை போய் பார்த்துட்டு வந்துட்டாலே சதா காலம் குலதெய்வத்தை மனசில் நினைச்சுக்குவாங்க சிறப்பாக இருக்கிறோம் அது போல சங்கடங்கள் எதுவுமே நடக்காது குடும்பத்தாரும் யாரும் எதிர்ப்பு நடந்துக்க மாட்டாங்க நண்பர்கள் யாரும் உத்தரோகம் பண்ண மாட்டாங்க எந்த ஒரு விபத்து மாதிரியும் எதுவும் நடக்காது எல்லாம் நலமாக இருக்க வரும் அதனால் ரொம்ப முக்கிய முக்கியமான வீடு இந்த வீடு அதை கடைபிடிச்சுக்குவாங்க எல்லாம் நன்மையாக வரும் புத்திரர்கள் எல்லாரும் விசேஷகரமாக இருக்க வருவாங்க அது போல் உங்களுடைய தொழில் வகையில் விரோதம் இல்லாமல் பார்த்துக்குங்க பிடிக்கல சரிங்க அதை யார்கிட்டையும் காட்டிக்காதீங்க யார்கிட்டையும் சொல்லிக்காதிங்க அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்கக்கூடாது நான் தொழிலை மாற்றிக்க போகிறேன் விட்டுட போகிறேன் எந்த முடிவும் அவசர முடிவாக இருக்கவே கூடாது இந்த காலகட்டத்தில் குரு பகவானுடைய பெயர்ச்சி ஆகிற வரல கொஞ்சம் பல்ல கடிச்சிட்டு அப்படியே கொஞ்சம் கவனமாக இருக்க வரணும் மற்றபடி கெடுதல்ன்றது பெருசாக வராது நல்ல திட்டங்களை தீட்டுங்க அழகான முறையில் ஜெயிச்சுக்க வரலாம் ஒரு கடன் இருந்தாலும் சரி ஒரு ரொம்ப வழக்குகள் இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரிங்க நிதான போக்கை தான் இந்த காலக்கட்டத்தில் கடைபிடிக்க வரணும் எல்லாமே எனக்கு ஆதரவாக இருக்கிற மாதிரி எதுவுமே தெரியலையே எல்லாம் எதிர்பார்க்கிற மாதிரியே இல்லையா இருக்குன்ற மாதிரி தோணும் உங்களுக்கு தோணும் இப்போ தான் உங்களுடைய சுயபலத்தை நீங்கள் பெருக்கிட்டு அழகாக பார்க்க வரணும் யாரோடையும் எதிர்த்து யுத்தமே செய்யக்கூடாது அழகான முறையில் அனுசரித்து முடியா போய் நண்பர்களாக ஆக்கிறதுக்கு தான் முயற்சிகள் பண்ண வரணும் இறுதியில் நீங்கள் தான் வெற்றியும் பெற வருவீங்க விசேஷகரமாக இருக்க வரும் அதுபோல் உங்களுடைய இந்த திருமண வாழ்க்கை இந்த காலக்கட்டத்தில் அமைக்கலாமான்னா நீங்கள் திருமண பொருத்தம் பார்க்குற போது கல்யாணத்தை ஏற்பாத்துட்டு இருக்கீங்கன்னா சொல்ல வரேன் நூறு சதவீதம் திருமண பொருத்தம் பார்த்து கடகராசிக்காரர்கள் எப்பொழுதுமே பண்ண முடியாது ஏதோ ஒரு அறுபது சதவீதம் எழுபது சதவீதம் ஜாதக பொருத்தம் பார்த்து அமைச்சுக்க வரலாம் இந்த காலகட்டத்தில் அமைக்கலாமா அப்படின்னு பார்க்குற போது உங்களுடைய ஜாதக பொருத்த பாவத்தில் அந்த நட்சத்திரம் மட்டும் கிடையாதுங்க உங்களுடைய ராசி கட்டங்களையும் வச்சு பொருத்தம் பார்க்குறதுல ஒரு தொண்ணூறு சதவீதமாச்சும் பொருந்தி வரணும் பொருத்தம் அப்படி பொருந்துச்சின்னா தான் நீங்கள் கல்யாணம் பண்ணணும் இல்லைன்னா கொஞ்சம் பொறுத்து தான் ஆக வரணும் ஆக குரு பலங்கிறது லாபத்தில் வர்றபோது குடும்ப எல்லா வகையிலுமே ஒரு லாபகரமாக நம்ம எல்லாத்தையும் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு விதிநிலை உண்டு இருப்பினும் கூட உங்களுடைய திருமண வீட்டுக்குரிய கிரகமே சனீஸ்வர பகவான் தான் அவர் எங்கே இருக்காருன்னா அஷ்டமத்தில் இருக்கார் நீங்கள் கடக லக்கணமாக இருந்தாலும் சரிங்க உங்களுடைய லக்கண பாவத்துக்கு கல்யாண கிரகம் வாழ்க்கை துணை கிரகம் யாருன்னாக்கா ஆண் பெண் யாருக்காதாலும் சரி சனீஸ்வரருடைய மகர மண்டலம் தான் அவர் இப்போ கும்பமண்டலத்தில் போய் உட்காந்துருக்கிறார் அதாவது கல்யாண கிரகம் கண்ட வீட்டில் போய் உட்காந்துருக்குன்னா அவருடைய பலன்கள் வந்து எப்படி இருக்குன்னா நம்ம கவனமாக இருந்தால் வரணும் அஷ்டமஸ்தானங்கிறது வந்து ஒரு துன்பத்தை தரக்கூடிய ஒரு ஸ்தானம் தான் இல்லைங்களா அப்போ வாழ்க்கை துணை வகையில் ஒரு துன்பம் இருக்குது அப்படின்னு சொல்லுது ஏற்கனவே கல்யாணம் ஆனவங்களுக்கு கிடையாது சின்ன சின்ன ஒரு உடல் உபாதைகள்லாம் வந்துட்டு விலகி போகிறோம் அதுக்கான பரிகாரமும் நான் சொல்ல வரேன் செய்துக்கு வரலாம் மற்றபடி அதுகளாக கல்யாணம் ஆனவங்களாம் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது பொதுவாக நீங்கள் ஒருவேளை தவறான முகூர்த்தத்தில் நீங்கள் கல்யாணம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொன்னாக்கா சங்கடங்களை எதிர்நோக்கக்கூடிய காலகட்டமாக தான் இருக்கும் கவனமாக தான் நீங்கள் உங்கள் ஜாதகத்தை பார்த்து பரிகாரம் தான் நீங்கள் பண்ணிக்கொடுணும் ஜோசியர்கிட்ட கொடுத்து முறையாக ஏதாவது குற்றம் குறைகள் இருக்குதா தேவையற்ற தசாப்திகள் நடக்குதா அதெல்லாம் பார்த்து நீங்கள் அவசியம் நீங்கள் பரிகாரங்கள் செய்து நான் ஆக வரணும் தவறான முகூர்த்தத்தில் கல்யாணம் பண்ணவங்களை மட்டும் நான் சொல்லிக்க வரேன் குருபலமே இல்லை ஏதோ ஒரு நட்சத்திரத்தில் ஏதோ ஒரு நல்ல நாள்னு சொல்லிட்டு நாங்கள் பொதுவான ஒரு நல்ல நாளை எடுத்து நாங்கள் கல்யாணம் பண்ணிட்டோம் அதை நாளாக பார்க்குற போது எங்களுக்குரிய நாளாகவே இல்லை அது எங்கள் ரெண்டு பேருக்குமே கணவன் பண்ணி ரெண்டு பேருக்குமே அது பொருந்தாத ஒரு நாள்னாக்கா கண்டிப்பாக பரிகாரத்துக்கு உட்பட்ட ஜாதகமாக தான் இருக்கிறோம் ஏற்கனவே கல்யாணம் ஆனவங்க புதுசாக கல்யாணம் பண்ண போகிறவங்க அப்போ கல்யாண வீழ்த்த தன்மையிலேருந்து ஏதோ ஒரு சின்ன சங்கடங்கள் வர இருக்குது அப்படின்ற காலகட்டத்தில் நம்ம வந்து ரொம்ப கவனமாக தான் கையாண்டாகணும் இல்லைங்களா குருவே லாபத்தில் வந்தாலும் சரிங்க இந்த இடத்துல குருவுடைய நிலையாகப்பட்டது பேசாது சனீஸ்வரர் தான் அந்த வீட்டுக்குரியவர் ஆகையால் உங்களுடைய சுய ஜாதகத்தன்மையை வைத்து இரண்டு பேருடைய ஜாதகத்தை வைத்து தான் புதுசாக கல்யாணம் பண்ணுறவங்க முடிவுகள் செய்தாகணும் ரொம்ப கவனமாக இதை கையாண்டுக்குவாங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று இதுதான் அதுபோல் அஷ்டமஸ்தானத்தில் அந்த சனீஸ்வர பகவான் இருக்கிறதுனால ஆயுள் தீர்க்கம் எந்த குறையும் கிடையாது ஏதாவது நித்திய கண்டம்னு சொல்லுவாங்க ஏதாக ஒன்றுங்க ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு சின்ன காக்கா சண்டையாவது வருதுங்க அப்படின்ற மாதிரி இருக்க வரும் அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்க அந்த பரிகாரம் சொன்னேன் இல்லையா ஏற்கனவே கல்யாணம் ஆனவங்களுக்கு சொல்கிறேங்க ஊனமுற்றோருக்கு அதாவது மாற்றுத்திறனாளிகளுக்கு நீங்கள் எதாவது உதவிகள் செய்துகிட்டே இருக்கவங்க அடிக்கடி அடிக்கடி கடலில் பார்க்குற போதெல்லாம் ஒரு பாதிக்கப்பட்டவங்களாக இருக்கிறாங்க மாற்றுத்திறனாளிகள் இருக்கிறாங்கன்னா உங்களால் என்ற ஒரு உதவிகள் ஒரு உணவாகவோ அல்லது பணமாகவோ கொடுத்து அவங்களுடைய அன்பை வாங்கிடுங்க அந்த தான் வருவார் அவங்களை சொன்னாலே உங்களுக்கு சங்கடங்கள் குறைஞ்சிக்கிட்டே வர ஆரம்பிச்சிடும் கொடுக்கவே மாட்டார் என்றோ ஒரு நாள் தான் சங்கடங்களை கொடுக்க இருக்க வருவார் என்றோ ஒரு நாள் நீங்க தர்மம் செய்கிறீங்க பாத்தீங்களா அந்த தர்மத்தையே நம்ம அவசியம் செய்து வச்சிடோம் அப்படி செய்து வச்சோம்னா என்றோ ஒரு நாள் சங்கடம் தர இருக்கிறார் பாருங்க அதை கொடுக்க மாட்டார் சரி என்னுடைய அனுகிரகம் பெற்ற ஒருத்தனுக்கு நீங்கள் உதவி பண்ணிட்டீங்க அவனுடைய ஆத்மா சந்தோஷத்தைப்படுத்திட்டீங்க அதனாலே ஒரு தடவை மன்னிச்சு வர்ற சொல்லி மறுமுறை காத்துட்டுருக்கு வருவார் இப்போ நம்ம இந்த இரண்டரை வருஷமும் பார்த்தீங்கன்னா நம்மளால் இயன்ற ஒரு தான தர்மங்கள் நம்ம செய்துக்கிட்டே இருக்கிறோம் முடியாது சாப்பாடு வாங்கி கொடுக்குறது துணி வாங்கி கொடுக்குறது ஏதாவது பண்ணிகிட்டே இருக்க வரணும் தர்ம கணக்காக இருக்க வரணும் எல்லாம் மனப்பூர்வமாக செய்ய வரணும் தானே செய்யக்கூடாது மனப்பூர்வமாக விரும்பி இறைவா நாங்கள் தெரிஞ்சோ தெரியாமல் எதாவது தவறு பண்ணினாலும் மன்னிச்சிருங்க இந்த தர்மத்தை நான் கொடுக்குறேன் ஏற்றுக்கு வாங்க இறைவான்னு சொல்லி மனசில் அது பகவானுக்கே நீங்கள் செய்யக்கூடிய நினச்சி தான் நீங்கள் அவங்களுக்கு மரியாதையாக கொடுக்க வரணும் கையில் ஒரு தான் இருக்கணும் ஒரு ரூபாய் கொடுத்தா அப்படி தூக்கி போடக்கூடாது மரியாதையாக கொடுக்க வரணும் எது ஒன்றுமே சாப்பிடக்கூடாது மரியாதையாக கொடுக்க வரணும் வாங்குவது இறைவன் அதை மறந்துடக்கூடாதுங்க அப்படி நீங்கள் கொடுத்தீங்கன்னு சொன்னால் சனீஸ்வர பகவானுடைய சங்கடத்துலேருந்து நம்ம அழகான முறையில் தப்பிக்க செய்ய வரலாங்க அதனால் இதெல்லாம் அழகான முறையில் மனசில் வச்சுட்டு செய்வாங்க மற்றபடி பெரிய சிரமங்கள்லாம் ஒன்றும் இல்லை இப்படி நீங்கள் செய்கிறதுனால தான தர்மங்கள் செய்கிறதுனால உங்களுக்கு ஒரு அற்புதமான விஷயம் என்ன குடும்பத்தில் அவருடைய பார்வை விழுது குலதெய்வ ஸ்தானத்தையும் அவர் இதை செய்ய வருவார் இதெல்லாம் சொன்னால் பார்த்தீங்களா உங்களுக்கு பித்திர்கிட்ட இருந்தால் ஏதாவது சங்கடத்தை உண்டாக்குவார்னு சொன்ன பாருங்கள் அதெல்லாம் எதுவுமே நடக்காது நீங்கள் தான் அதுக்குரிய இடத்த வந்து அவருக்கு பிடிச்சமான ஒரு விஷயத்த செய்தர்றீங்க இல்லையா அவருடைய அவைங்களாக இருக்கக்கூடியவங்க ஏதாவது துப்புரவு பணியாளர்களாக இருக்கிறவங்க மாற்றுத்திறனாளிகா இருக்கக்கூடியவங்க ஒரு வாழ்க்கை பாதிக்கப்பட்ட ஒரு பெண் இருக்கிறாங்கன்னா அவங்க ஆதரவற்ற ஆசிரமங்கள் இங்கே எங்கே வேணாலும் போயிட்டு உங்களால் என்ற ஒரு உதவிகள் செய்ய வரலாம் அப்படி செய்யற போது பாத்தீங்கன்னா அவர் மகிழ்ந்து என்ன பண்ணுவார் அது இணையாக்குவார் நான் கொடுக்க வேண்டிய கர்ம வேண்டிய தண்டனையை வந்து இது ரூபத்தில் நான் கழிச்சிக்கிறேன்ற மாதிரி அழகாக போயிடுவார் அதனால அழகாக செய்துட்டு வாங்க வேற எங்கேயும் உங்களுடைய ஜாதக பாவத்தன்மையில எந்த இடத்துல எந்த உறவுகளாலேயும் சரிங்க எந்த சங்கடமும் வராது சிறப்பாக இருக்க வருவீங்க அப்போ நீங்கள் ஏற்கனவே நான் சொல்லிட்டேன் உங்கள் மனதை திடப்படுத்தி நீங்கள் அழகான முறையில் ஒரு நுண்ணணிவோடு சுயசந்தனையோடு அழகாக நடந்துக்குங்கன்னு சொல்லியிருக்கேன் அது மாதிரி இடத்துல சரியா இருக்க வரும் குரு பகவான் நல்ல இடத்துல உங்களுக்கு எல்லாம் நலமாக அமைய வரும் ஒன்பதாம் இடத்துல ராகு பகவான் அமர்ந்திருக்கிறது பாக்கியஸ்தானத்துல இருக்க வரா பித்திருக்களோடு வாக்குவாதங்கள் செய்ய கூடவே கூடாது இந்த நேர கட்டத்துல பெற்றோரை எதிர்க்கணுன்ற எண்ணங்கள் சிலருக்கு சூழல்கள் கொடுக்க பார்க்குறோம் சொல்கிறேன் இது வந்து ஒரு தந்தைஸ்தானம்னு சொல்லக்கூடியதுதான் பெற்றோருடைய நிலைகள் எல்லாம் சொல்லக்கூடிய வீடு இந்த வீடு தான் இந்த வீட்டில் ராகு பவன் இருக்குது நல்லதா கெடுதலா அப்படின்னு போது இந்த ராகு என்பது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று பெற்றோர்களுக்கு உங்கள் மேலே ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கலாம் உங்ககிட்ட எதிர்பார்ப்பு இருக்கலாம் அது உங்களால் பூர்த்தி பண்ண முடியாமல் போக வரலாம் அல்லது அவங்க கிட்ட இருந்து உங்களுக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கலாம் அது உங்களுக்கு கிடைக்காமல் போக வரேன் இதனால ஒரு சின்ன ஒரு மன வருத்தத்துக்கு ஆளக்கூடிய சூழ்நிலை உண்டாக வரலாம் அதில் நீங்கள் அந்த இடத்துல கவனமாக இருக்க வரணும் உறவுகளை எப்பொழுதும் எந்த சூழ்நிலைக்காக வேண்டியும் பகைத்து நம்ம முதலே சொல்லியிருந்தேன் அதை கடைப்பிடிச்சிக்குவாங்க இந்த நேரத்தில் பித்திருக்கள் மேலே மரியாதை குறைய பார்க்க வரலாம் அல்லது பித்ரு பூஜைகளை செய்கிறது வந்து அப்புறம் போடலாம் அப்புறம் பார்த்துக்கலாம் அது ஒன்றும் ரொம்ப இல்லைன்ற எண்ணங்கள்லாம் உண்டாக செய்ய வரலாம் இதெல்லாம் உங்களுக்கு சங்கடத்தின் அறிகுறியாக மாறிவிடும் ஆகையால் இந்த இடத்துல பெற்றோர் கூடாது பித்திருக்கள் செய்ய வேண்டிய பூஜை கடமையில் ஒழுங்கான முறையில் செய்துவிடணும் முதல்ல சொன்ன பிரகாரம் குலதெய்வ பூஜை ஒழுங்கான முறையில் செய்துவிடணும் அப்போதான் பாக்கியங்கள் தடைபடாது ஏன்னா இது ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்தானமே இதுதான் இந்த ஒன்பதாவது தான் முக்கியமான ஸ்தானம் மனித வாழ்க்கையில எல்லாருமே தெய்வத்துக்கிட்ட இருந்து அனுகிரகம் கிடைக்காதா எனக்கு அதிர்ஷ்டம் கிடைக்காதா எனக்கு எல்லோரும் உதவி பண்ண மாட்டாங்களா என் பேச்சு எல்லாரும் கேட்க மாட்டாங்களா நான் நினைச்ச பிரகாரம் எல்லாம் நடக்காதான்னு எல்லோரும் எதிர்பார்ப்போம் அப்போ எல்லாம் பெரியவங்க சொல்லுவாங்க அதெல்லாம் வந்து முன் ஜென்மத்திலிருந்து ஒரு குடுப்பனையோட வரணும்பான்னு சொல்லுவாங்க அது என்ன கொடுப்பனை அப்படின்னா நம்முடைய முன்னோர்களோ நாமளோ தான தர்மங்கள் சேர்த்து வச்சிருக்கணும் இறைவன் நமக்கு அதிஷ்ட ரூபத்தில் கொடுக்கணும்னு சொன்னாக்கா நாம பிறருக்கு தான தர்மங்கள் செய்திருந்தா மட்டும்தான் அதை எடுத்து தான் நமக்கு வந்து பலனை வந்து கொடுக்க வருவார் அதில் மிக முக்கியமான பொறுப்புள்ளவர் யாருன்னா சனீஸ்வர பகவான் தான் கர்ம பலனை வழங்கக்கூடியவரே சனீஸ்வர பகவான் தான் அந்த சனீஸ்வர பகவானே இப்போ அஷ்டமத்தில் உட்கார்ந்து என்ன பண்ண வருவார்னா அந்த தர்ம கணக்கை வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட ஒரு வேலை இல்லை அல்லது ஆயிரம் தர்ம கணக்கு நம்ம கிட்ட இருந்தாலும் அப்பா அம்மா யாராவது ஒருத்தர்கிட்ட நம்ம சாபத்தை வாங்கிட்டேன்னு சொன்னாக்கா அந்த தர்ம பலன் நம்ம கிட்ட வேலை செய்யாத அளவுக்கு லாக் பண்ணிடுவார் இப்போ அப்பா அம்மாவுடைய சாபத்தை மட்டுமே உங்ககிட்ட வந்து அரங்கேற்றம் பண்ண பார்க்க வருவார் இதுதான் சனீஸ்வரர் அகையில இந்த ஒன்பதாவது வீடு என்று சொல்லக்கூடிய பித்திருக்களை நம்ம வந்து செய்ய வேண்டிய பூஜைகளை சரியா செய்துடணும் அப்பா அம்மா கிட்ட சச்சரவுகள் வச்சுக்கவே கூடாது அவங்களே உங்களை வந்து தூண்டி விட்டாலும் சரி செய்யக்கூடாது பெரிய எதிர்பார்ப்புகள் எதுவும் வச்சுக்க கூடாது வெளிப்படைத்தன்மையாக இருக்க செய்ய வரணும் முடிஞ்ச தான தர்மங்கள் செய்துக்கிட்டே இருக்க வரணும் அது சூரிய பகவான் சாட்சியாக அதை நீங்க ஒப்படைச்சிடணும் சூரியதேவா நான் செய்த தான தர்மங்களை உங்களையுமே ஒப்படைக்கிறேன் எது முறையானதோ எப்படி பயன்படும் நீங்களே பயன்படுத்துங்க வேறேவா மேலும் மேலும் இது போல் நல்ல வாய்ப்புகள் எனக்கு கொடுத்துட்டே இருங்க ஐயான்னு சொல்லி நீங்கள் சூரிய பகவானை நீங்கள் நல்ல மனசார நீங்கள் வேண்டிக்க வரணும் அப்படி நீங்கள் தொடர்ச்சியாக கடமையாக நினைச்சு நீங்கள் செய்தீங்கன்னு சொன்னாக்கா உங்களுக்கு சனீஸ்வர பகவானுடைய தாக்குதல் குறைய வரும் ஏன்னா அவர் கர்ம பலனை வழங்க வர்றதுக்கு முன்னாடி எந்த ஒரு சங்கடம் தர்றதா இருந்தாலும் சரிங்க முதல்ல நம்மக்கிட்ட தர்ம பலன் இருக்கான்னு பார்ப்பார் முன்னோர்கள் சேகரித்து வச்ச தர்ம பலன் இருக்கான்னு பார்ப்பார் அந்த தர்ம பலனை எடுத்து எல்லாத்தையும் கொடுத்துட்டே இப்போ ஒவ்வொரு தடவைக்கும் ஒரு சங்கடம் தரணும்னு விதி இருக்குன்னா ஒவ்வொரு சங்கடத்துக்கும் ஒரு தர்மத்தை எடுத்து கடிச்சுக்கிட்டே வருவார் அப்படி தர்மம் தீர்ந்து போச்சுன்னா தான் நம்மள நேரடியாக வந்து அடிச்சு பிடிச்சிருவார் இதுதான் அப்போ தான் நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சனீஸ்வருடைய சங்கடம்னு இப்போ தான் வந்திருக்கு அப்படின்னு ஜோஷியர்கிட்ட ஜோ ஜாதகத்தி ஓடுவாங்க என்னன்னே தெரியலங்க பட்டைக்காலே படுது சங்கடமாக இருக்க வருது பெரிய பெரிய விபத்தெல்லாம் நடக்க வருது மயிரழியில் தப்பிச்சுட்டு நான் அப்போ காட்டும்போது ஆமாங்க அஷ்டம் சனிங்க உங்களுக்கு பார்த்து நடந்ததுங்கன்னு ஜோஷியர் சொல்ல வருவாங்க இது உங்களுக்கு எப்போ தெரிய வரும் அப்படின்னாக்கா தர்ம கணக்கு சுத்தமாக தீர்ந்து போனதுக்கப்புறம் சனீஸ்வர பகவான் அவருடைய ஆட்டத்தை ஆரம்பிச்சு விட்டுடுவார் சிலர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அஷ்டமச்சனி அதெல்லாம் என்ன ஒன்றும் மனது கிடையாதுங்க எனக்கு அப்படின்னா என்னன்னே தெரியவே வராது சும்மா சொல்லிட்டு இருக்கிறாங்க ஜோசின்னு சொல்ல வருவாங்க தர்ம கணக்கு அங்கே அதிகமாக இருக்கிற போது அதை எடுத்து அவர் பயன்படுத்திட்டு வருவார் அதெல்லாம் கழிச்சுடுவார் தர்மத்தெல்லாம் ஒன்று ஒன்றா ஒவ்வொரு தண்டனைக்கும் ஒன்று ஒன்றா கழிச்சிட்டே வரேன்ட்டு கழிச்சுட்டே வந்துடுவார் இதுதான் அதனால தான் வாழ்க்கையில் நம்மக்கிட்ட எவ்வளோ புண்ணியம் இருக்குதுன்னு நம்மக்கிட்ட தெரியாது கொண்டு வந்த குடுப்பணையில் முன்னோர்கள் என்ன சேகரித்து வச்சுருக்காங்கன்னு நமக்கு தெரிய வராது அவங்களையும் நம்ம நம்புவானே அவங்க ஒரு பரம் இருக்கட்டும் நம்ம வணக்கத்துக்குரியவங்க அவங்க நாம் செய்ய வேண்டிய தர்மத்தை செய்துருவோம் சொல்லி நீங்கள் அழகான முறையில் செய்துகிட்டே வரணும் அப்படி நீங்கள் செய்தீங்கன்னு சொன்னாக்கா சனிதேவருடைய நல்ல அனுகிரகத்தை மட்டும் அற்புதமாக வாங்கலாம் திருமண வாழ்க்கையிலையும் சரி உங்கள் குழந்த பாக்கிய வகையிலும் சரி குலதெய்வ வாழ்க்கையிலையும் சரி குடும்பத்திலையும் சரிங்க உங்கள் சுகஸ்தானத்துலேயும் சரிங்க எல்லாம் சரியாக வரும் எல்லாம் நல்லா நடக்கிறோம் நல்ல தொழில் அமைய வரும் விசேஷகரமாக இருக்க வரும் அக்க எதாவது அழகாக புரிஞ்சிட்டு செய்வாங்க தர்மமே இந்த நேரத்தில் ஜெயத்தை உங்களுக்கு கொடுக்கும் அதை புரிஞ்சுக்குவாங்க அதுபோல் உங்களுடைய தொழில் சனபாவத்தில் இருந்து முறைகளெல்லாம் விலக செய்ய வரும் சிறப்பாக இருக்க வரும் இப்போது பிடிக்காத மாதிரி வேலை செய்கிறீங்க நாளைக்கு பிடிச்சி வேலை செய்யக்கூடிய நிலைகள்லாம் நல்ல விதமாக அமைய வரும் சிறப்பாக வரும் லாபங்கள் பெருக இருக்க வருது லாபம் பெருகுனா வெறும் பணம் மட்டும் கிடையாதுங்க நம்ம செய்கிற வேலையை வருமானம் கூடிடுச்சுன்றதெல்லாம் கிடையவே கிடையாது அது மட்டும் லாபம் இல்லை ஒரு தொழில் அமைகிறது லாபம் கல்வியில் வெற்றி பெறுவது லாபம் நல்ல வாழ்க்கை துணை அமைவது ஒரு லாபம் நல்ல தொழில் அமைகிறதும் ஒரு லாபம்தான் நல்ல குழந்தைகள் அமைகிறது ஒரு வீடு வாகனங்களாக வாங்குறது நம்ம நினச்சது நடக்கிறது இதெல்லாம் லாபம் தானே அது போன்ற லாபங்கள்லாம் உங்களுக்கு வர இருக்க வருது இந்த லாபத்தை தடை பண்ணுறதுக்கும் ஒரு கிரகம்தான் வலிமையான கிரகம் தான் சனீஸ்வர பகவான் இருக்கிறதுனால தான் அவர் நீங்கள் தடை பண்ணுறதுக்கு தான் ஏதாவது தான தர்மங்கள் செய்யுங்க மனதை பக்குவமாக வச்சுக்கோங்க யாருடைய கோபமாக பேசாதீங்க நிதானமாக நடந்துக்குங்க ஒரு நல்ல பக்குவமாக இருந்துக்குங்கன்னு சொன்ன காரணம் அதுதான் உங்களுக்கு கேட்கறதுக்கு கொஞ்சம் ரொம்ப போர் அடிச்சிருக்கலாம் என்ன இவர் பேசந்தையே திருப்பி சொல்கிறாருன்னு வாழ்க்கை இவ்வளோதாங்க ஜோதிடம்னா இதுதான் இந்த பக்குவத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் ஜோதிடமே இந்த கோயிலுக்கு போய்டு பரிகாரம் ஆகிடும் அந்த கோயிலுக்கு போய் பரிகாரம் அதெல்லாம் தப்பிக்கலாம் முடியாது நடப்போது நடந்தே தேர வரும் அப்போ எப்படி அதுலேருந்து மாற்றிக்கணும்னா இது போன்ற கிரகங்கள் இது போன்ற சேலை செய்வாங்க அவங்களுக்கு இது போன்ற ஒரு சாந்தத்தை படுத்திட்டோம்னா நமக்கு நல்லா இருக்கலாம் இது போன்ற குணத்தை வச்சுட்டு நம்ம சுயத்தன்மையாக நம்ம வந்து திடப்படுத்திட்டோம்னா சிறப்பாக இருக்க வரும் இதுபோல சூழ்நிலைகள்லாம் நடக்க இருக்க பார்க்க வருது அந்த இடத்துல நம்ம கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்தாலும் எண்ணங்கள் உண்டாக வரும் நம்ம விருப்பம் மட்டுமே நடந்துவிட்டால் மட்டும் வாழ்க்கையில் எல்லாமே சரியாகிறது கிடையாது ஆனால் வாழ்க்கையை சரி பண்ண வேண்டிய விஷயத்தெல்லாம் சரியாக இருந்தாலும் எல்லாம் தன்னாலே வந்து சேர்ந்து விட்டுடும் அதுக்கு தான் இவ்வளோ தூரம் விஷயங்கள்லாம் உங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்க வரும் அதனால் இது வழக்காக நம்மளை கடைபிடிச்சிக்குவாங்க எல்லாம் ஜெயமாக இருக்க செய்ய வரும் மேலும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டாகப்பட்டது சனிஸ்வர சனீஸ்வர பகவானுடைய ஆண்டு ஆகையில் உங்களுக்கு நல்ல திட இருக்க வரும் நிச்சயமாக முன்னுக்கு வருவீங்க சனீஸ்வரால் முன்னுக்கு வர ஜாதகம் தான் கடகராசி கடகலக்கணம் எப்பொழுதுமே ஆனால் அவருக்கு பிடிச்ச மாதிரி நடக்க வரணும் இதுதான் முக்கியம் அவருக்கு பிடிக்காத மாதிரி நடக்கவே கூடாது அதோட ஒரு முசுடை குணம் கோப குணம் வெறுப்பு குணம் வைக்கிறது வைராகி வைக்கிறது செவ்வாயுடைய குணங்கள் இதெல்லாம் செவ்வாயுடைய குணங்கள் தான் வந்து எடுத்தோன்னே எல்லாத்துக்கும் கோவப்படுறது இப்படி தான் சாப்பாடு இருக்கணும் எனக்கு இல்லை இப்படிலாம் எனக்கு பிடிக்கவே இல்லை நான் சொல்கிற மாதிரி தான் நீங்களாம் செய்ய வரணும் எல்லாத்துக்கும் கடுப்பாகிறது கோபத்தை வெளிப்படுத்துறது குடும்பத்தார்கிட்ட இதெல்லாம் செவ்வாயுடைய குணம் அதை நீங்கள் காமிச்சுன்னா சனிஸ்வரருக்கு சுத்தமாக பிடிக்காது நம்மளை எல்லா வகையிலையும் மட்டன் தட்டி விட்டு நம்மளை ஒரு சின்ன ஆளாக மாற்றி விட்டுருவார் நல்ல ஒரு பெரிய ஆளாக இருந்த நமக்கு எல்லாருமே நம்மளை கண்டாலே முகம் சொல்லிக்கும் மாற்றி விட்டு போயிடுவார் தண்டனையை அங்கே தான் கொடுக்க ஆரம்பிப்பார் சனீஸ்வர பகவான் ஏன்னா சனீஸ்வர பகவானுக்கு செவ்வாய் கிரகம் ஒரு எதிர்ப்பு கிரகம் ஆகாது அதனால செவ்வாயுடைய குணத்தை நீங்கள் கடைபிடிக்கவே கூடாது தண்ணீர் கிரகம் நீங்க தண்ணீரில் இருக்கிற மாதிரி தண்ணீரில் நாராயணர் அழகாக அமைதி ஆனந்த தூக்கம் போட்டிருக்காரு பார்த்தீங்களா ஆனந்த சைன பெருமாள்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அப்படி மகிழ்ச்சியாக அமைதியாக அழகாக ஆனந்தமாக அப்படியே இருந்துடணும் எல்லா செயல்களுமே அப்படி இருந்தோம் எல்லாருக்கிட்ட உறவுகிட்ட வரைக்கும் அப்படியே ஆனந்தமா மகிழ்ச்சி அப்படியே இன்மகத்தோட பேசிக்கணும் அப்படி இருந்தாலே சனீஸ்வர பகவான் பெருமகிழ்ச்சி கொண்டு உங்களுக்கு எல்லா சகல நன்மைகளையும் வழங்க ஆரம்பிச்சுட்டு வாருங்க இதுதான் ஒரு அற்புதமான தொடர்பு கொண்டவர் தான் சனீஸ்வர பகவான் புரிஞ்சுக்கிறது கிடையாது நிறைய பேர் வந்து சொல்றதில்லை சந்திரனாலே எதிர்கிறகம் சனிதான் அப்படின்ற மாதிரியே சொல்லி 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 ஒரு எதிர்ப்பாளராக ஆகிட்டாங்க ஆனா அவர் தான் யோகங்களை தரக்கூடியவர் அவர் தான் விசேஷகரமாக நெற்பங்களை வழங்கக்கூடியவரே அவர் தான் பல பாக்கியங்களை தரக்கூடியவர் யாருன்னாக்கா சாட்சாத் சனீஸ்வர பகவான் தான் தானே உங்கள் ஜென்ம ராசியில மத்தியம நட்சத்திரமாக பூச நட்சத்திரத்தை உட்கார வைத்து அதில் குரு பகவானே வந்து உச்சம் பலம் பெற வைக்கிறார் விசேஷமான நற்பலன் எல்லாம் உண்டாக வைக்கிறாங்க இந்த பூசத்தில் பிறந்து சாதிச்சவங்க எவ்வளோ பேர் இருக்க வராங்க ஆச்சுங்களா அகையில ஒரு மகத்துவமான சனீஸ்வருடைய நட்சத்திரம் உங்க ஜென்ம ராசியில இடம்பெற்றிருக்கிறதுனால நீங்கள் வணங்கத்தக்க தேவர் அவர் குணத்தை தான் நீங்கள் கடைபிடிச்சாக வரணும் விசேஷமான குணம் அமைப்பு கொண்டவர் தான் அவர் ஆகையில ஆயிலம் என்று சொல்லக்கூடிய புத்தி சனி என்று சொல்லக்கூடிய திட சிந்தனை புனர்புசம் என்று சொல்லக்கூடிய நல் அறிவு நல் ஒழுக்கம் கொண்ட குரு பகவானுடைய நட்சத்திரங்கள் இந்த மூன்று நட்சத்திரங்கள் அடங்கிய கடகராசி இந்த கடகராசி இந்த மூன்று நட்சத்திர குணங்களை மட்டுமே நீங்கள் வாழ்க்கையில் அழகாக கடைபிடிச்சிங்கன்னு சொன்னாலே எல்லா நாட்களையும் நீங்கள் அழகான முறை ஜெயிச்சுடலாம் இந்த ஆண்டு மட்டும் கிடையாது எல்லா ஆண்டுமே நீங்கள் அழகான முறை ஜெயிக்க வரலாம் மேலும் மேலும் இறைவன் தங்களுக்கு சகல நலன்களும் சகல வளங்களும் வழங்க எல்லா வள இம்பெருமனை பிரார்த்தனை செய்து இந்த உரையை பூர்த்தி செய்கிறேன் நன்றி வணக்கம்